ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேபேஜ் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. முதல்ல இந்த கேபேஜ் கோஃப்தா கறிக்காக நம்ம கோஃப்தாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து கேபேஜை நல்லா துருவி அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட இஞ்சி பூண்டு இடித்ததை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோஃப்தாக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஃபுல் கடலை மாவு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு உங்களுக்கு அந்த பைண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த கோஃப்தாஸை நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எண்ணெய் சூடானதும் இதை போட்டு நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கோஃப்தாஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஏலக்காயும் கிராம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இடித்து வச்ச பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். நீங்கள் வதக்கும் போதே கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டு அப்புறமும் அரைக்கலாம். நான் அரைச்சிட்டு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கிரேவியை கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோடய ரா ஸ்மெல் போகும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கோஃப்தாவை ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ரிச்சாக அந்த கிரேவி வேணும்னா நீங்கள் இது கூட க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சப்பாத்தி, பராத்தா, நான்க்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.